இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போறோம். இஃப் ஏ ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி ஈக்குவல் டு 2,3 தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1,3,5. பி என்ன கொடுத்துருக்காங்க? 2,3. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1-ஐ வச்சு 2-ஐயும் 3-ஐயும் எழுதணும். 1,2, 1,3. நெக்ஸ்ட்டு 3-ஐ வச்சு 2-ஐயும் 3-ஐயும் எழுதணும். 3,2, 3,3. நெக்ஸ்ட்டு 5-ஐ வச்சு 2-ஐயும் 3-ஐயும். 5,2, 5,3. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி என்ன கொடுத்துருக்காங்க? 2,3. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1,3,5. பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 2-ஐ வச்சு 1,3,5 எழுதணும். 2,1, 2,3, 2,5. நெக்ஸ்ட்டு 3-ஐ வச்சு 1,3,5 எழுதணும். 3,1, 3,5. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 1,2 இருக்குது, இங்கே 1,2 இல்லை. இங்கே 1,3 இருக்குது, 1,3 இல்லை. 3,2 இருக்குது, 3,2 இங்கே இல்லை. 3,3 இருக்குது, 3,3 இருக்குது. 5,2 இருக்குது, 5,2 இல்லை. 5,3 இருக்குது, 5,3 இல்லை. இப்போ இது ரெண்டுமே சேமாக இல்லை, அதனால் இது வந்து ஏ க்ராஸ் பி நாட் ஈக்குவல் டு B cross A. Next, third one. Show that n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. Number of A cross B அப்படினா, A cross B ல எத்தனை elements இருக்கோ, அதான் number of A cross B. இப்போ, n of ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ க்ராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதானே நம்பர் ஆஃப் ஏ க்ராஸ் பி. அப்போ எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ என் ஆஃப் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் பி க்ராஸ் ஏ, என் ஆஃப் பி க்ராஸ் ஏ ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏல எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. இப்போ பி கிராஸ் ஏ, நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து 6. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ என்ன? ஏல எத்தனை இருக்குது? 1, 2, 3. என் ஆஃப் ஏ வந்து 3 இன்ட்டு என் ஆஃப் பி எத்தனை இருக்குது? 1, 2. 2 இருக்கா? அப்போ 2, 3, 2, 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் என் ஆஃப் ஏ க்ராஸ் பி, என் ஆஃப் பி க்ராஸ் ஏ, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி, இது மூணு ஈக்குவலா அப்படின்ட்டு நம்மளை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மூணு ஈக்குவலாக இருக்கா? அப்போ என் ஆஃப் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி க்ராஸ் ஏ ஈக்குவல் டு n of a into n of b, hence verified. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.